ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பூரி சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு டொமேட்டோ குருமா தான் செய்ய போகிறோம். இது ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் எப்போ இருக்கக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய பொருளான வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு குருமா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த தக்காளி குருமா வந்து உங்களுக்கு சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூட் ஆகும். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து பழுத்த தக்காளி ஒரு 3 பொடியாக நறுக்கிக்கணும், 3 பச்சை மிளகா, அப்புறம் பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அப்புறம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் துருவல் வந்து 1/2 கப்பு, அதுக்கப்புறம் சோம்பு வந்து 1/2 ஸ்பூனு, உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்துக்கலாம், கசகசா 1 ஸ்பூனு, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக இதை வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்ச கலவை இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம குக்கரில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சுக்கணும். அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் கீர்னதை சேர்த்துக்கணும், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிய வந்து உங்களுக்கு வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அதை நல்லா மசிய வேக விட்டுருங்க. தக்காளி வந்து இப்போ நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வந்து நல்லா மசிய இந்த மாதிரி வதங்கின பிறகு அதில் வந்து 1 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குக்கரை மூடி வச்சுக்கலாம். குக்கரை மூடி ஒரு 2 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அணைச்சிக்கலாம். ப்ரெஷர்லாம் நல்லா போன பிறகு நீங்கள் வந்து திறந்து பார்த்து அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதி வந்து விட்டு நம்ம வந்து மல்லித்தழை சேர்த்து இதை வந்து இறக்கிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தக்காளி குருமா அருமையாக தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம பூரி சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.